நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பதினோரு அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறுநூற்று நாற்பத்தி எட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்குச்சாவடி சீட்டு உள்ள வாக்காளர்கள் அல்லது வழங்கப்படாத வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது காண்பிக்க வேண்டிய பதினோரு அடையாள ஆவணங்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஆதார் அட்டை தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் தொழிலாளர் நல அமைச்சகத்தின் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு ஓட்டுநர் உரிமம் பான் எண் எண்ணை தேசிய மக்கள் பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பொதுத்துறை நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணி அடையாள அட்டைகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அலுவலக அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க